பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சிருக்கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி எண் 95 66 83 55 99. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நுண்ணோட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய பதிவுகளில் பேரோட்டத்தை பார்த்தாச்சு, அடுத்த இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, அதை அப்புறம் பார்ப்போம். இன்றைக்கி நுண்ணோட்டத்தை பற்றி பார்க்குறோம். பேரோட்டம்னா என்ன அப்படின்னா என்பிகே, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, யூரியா, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஸ், இந்த மூணும் சேர்ந்ததான் பேரொட்டச்சத்துக்கள். பெரிய அளவில் நம்ம காட்டில் கொட்டுறதுனால அதுக்கு பேர் பேரொட்டம். 100 கிலோ 200 கிலோ கொட்டுவோம். இந்த நுண்ணூட்டங்கிறது கம்மியான அளவில் கொட்டுறோம், ஒரு 10 கிலோ 20 கிலோ கொடுக்க வேண்டியதுனால இந்த நுண்ணூட்டச்சத்துக்கள்னு இதுக்கு பேர். புரியுதுங்களா? சாப்பாடுங்கிறது பேரொட்டம், அதுக்கு வைக்கிற பொரியலுங்கிறது பேர் கேரட், பீரட்லாம் கம்மியாக சாப்பிட்றோம்ல, அதனால் அதுக்கு பேர் நுண்ணோட்டம். குறைந்த அளவு தான் கொடுக்குறோம், ஆனால் சத்துக்கள் நிறைந்தது. புரியுதுங்களா? அது பேரூட்டம்னா என்ன, நுண்ணோட்டம்னா என்ன? இந்த நுண்ணூட்டங்கிறது 5 சத்துக்கள். ஒன்று போரான், இன்னொன்று வந்து ஜிங்க், இன்னொன்று வந்து காப்பர், இன்னொன்று வந்து அயனு, இன்னொன்று வந்து மேங்கனீஸ். இந்த 5 சேர்ந்தது தான் நுண்ணூட்ட சத்துக்கள். புரியுதுங்களா? இப்போ விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில காட்டில் ஃபெரஸ் இரும்பு சத்து பத்தில் கரும்புக்கு அப்படின்னா கொண்டு போய் ஃபெரஸ் அயன் இரும்பு சத்தையாக கொண்டு வந்து போடுறாங்க, ஃபெரஸ் சல்ஃபேட்டை அதிகமாக கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, கரும்புக்குன்னு ஒரு நுண்ணோட்டம் இருக்குது, அந்த ஃபெரஸ் மட்டும் அதிகமாக இருக்கும், போரான், ஜிங்க்கு, மற்றதெல்லாம் குறைவாக இருக்கும். அந்த மாதிரி நுண்ணோட்டங்களை நீங்கள் தேர்வு செஞ்சு கொடுத்தீங்கன்னா தான் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா, ஒரு சத்தையே நம்ம அதிகமாக கொடுத்தோம்னா இன்னொரு சத்துக்களை பயிர் எடுத்துக்காமல் அந்த சிம்டம்ஸை கடுத்து, போரான் சத்து பத்தில் அப்படின்னா போரானையே கொண்டு போய், பப்பாளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்சேஃப் வரும், அப்போ அதையே கொண்டு போய் 50 கிலோ 100 கிலோன்னு கொட்டக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வாழைக்கு உண்டான நுண்ணோட்ட சத்துக்கள் பல வகைகளுக்குன்னு பொதுவாக இருக்கும், அந்த நுண்ணோட்டங்களை கொடுத்தீங்கன்னா அந்த குறையிலிருந்து நம்ம விடுபடலாம். அடிக்கடி கொடுங்க, பொதுவாகவே இருக்கிறத. இப்போ பப்பாளி அப்படின்னா அடிக்கடி பொறிப்போம், அப்போ இப்போ கொடுங்க, அடுத்து ஒரு மாதம் கழிச்சு கொடுங்க. 10 கிலோ தான் கொடுக்கணும், அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது. கரும்புக்குன்னா மொத்தமாகவே கிராப்புக்கே 40 கிலோ தான் கொடுக்கணும். புரியுதுங்களா? அதுவும் இந்த நுண்ணோட்டை கலவையாக தான் கொடுக்கணும், ஜிங்க், போரான், ஃபெரஸ் இந்த மாதிரி கலந்துருக்கு பார்த்தீங்களா, அதைத்தான் கொடுக்கணும். தனிப்பட்ட முறையில் அதிகமாக கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தீங்கனாலும் ரொம்ப பரிந்துரைக்கப்பட்ட அளவை ஒரு அக்ரிட்ட கேட்டு, ரொம்ப பாதிப்பு இருந்தால் ஆனால் இது எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டு அதை வந்து நீங்கள் கொடுங்க. அது எந்த ஸ்டேஜில் இருக்குது, ரொம்ப அதிகமாக காட்டுச்சுன்னா அப்படி கொடுத்துருங்க. சரிங்களா? அதுக்கும் அளவுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டாம். அப்படி மீறினா அளவுக்கு அதிகமானது வந்து அமிர்தமும் நஞ்சாகணும் ஒரு பழமொழியே இருக்குது. புரியுதுங்களா? இப்போ எங்கள்கிட்ட சில விவசாயிகள் வர்றாங்க, ஒரு சிலர் வந்து நுண்ணோட்டத்தை கொடுக்கறதே கிடையாது, ஒரு சிலர் கொடுத்தாலும் 10 கிலோ கொடுத்துட்றோம், ஏக்கரை 10 கிலோ போடுங்க அப்படின்னு கொடுத்துட்டா இது பத்துமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பதிவை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே, பிரியாணி பண்ணியிருக்கிறோம், 1 கிலோ பிரியாணி பண்ணியிருக்கிறோம். அதுக்கு உப்பு எவ்வளோ போடுவோம் அப்படின்னா, 1 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ உப்பு கொட்டுறோமா? கொட்டுறதில்ல. எவ்வளோ போடுறோம்? 1 ஸ்பூன் போடுறோம், 1 ஸ்பூன் உப்பு போடுறோம், 1 ஸ்பூன் காரம் மிளகாப்பொடி போடுறோம். ஏன் போடுறோம்? 1 கிலோக்கு 1 கிலோ கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சாப்பிடவே முடியாது. அதே மாதிரி அந்த உப்பை கொடுக்கவே இல்லைனாலும் அதையும் சாப்பிடவே முடியாது. அதே மாதிரி தான் போரான நுண்ணூட்டச்சத்துக்களை அதிகமாக கொடுத்தீங்கனாலும் அது வந்து டாக்ஸிசிட்டி ஏற்படுத்தி மண்ணில் நச்சுத்தன்மை ஏற்படுத்தி அது பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் உங்கள் பயிர்களுக்கு. உட்காந்து இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தீங்கனாலும் அதை சாப்பிட முடியாத பிரியாணி போயிருது பார்த்தீங்களா. அதே மாதிரி நுண்ணூட்டச்சத்துக்களை கொடுக்கவே இல்லைனாலும் அந்த பயிர் பல விதமான பக்க விளைவுகளை காட்டி விளைச்சலை குறைச்சி காட்டும் நம்மளுக்கு. புரியுதுங்களா? அதனால் விவசாயிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிப்படையிலிருந்தே 2வது மாதத்துலேருந்து 3வது மாதம், 4வது மாதம், 5வது மாதத்து வரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நுண்ணோட்டச்சத்துக்களை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? பல வகைகளுக்குன்னு நுண்ணோட்டம் இருக்குது. வாழைக்கு ஒரு நுண்ணோட்டம் இருக்குன்னா அது பப்பாளி கொடுத்துக்கலாம், தக்காளி கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி பல வகைகளுக்குன்னு ஒரு நுண்ணோட்டம் இருக்குது. ஜென்ரலாக ஒரே நுண்ணோட்டம் தான், அதாவது ஜிங்க், போரானு, ஃபெரஸு, காப்பர் இதுதான் இருக்கும். ஆனால் பயிருக்கு பயிரும் மாறுபட்டும் வரும். இப்போது கரும்புக்கு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக தேவை, தென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜிங்க் கொஞ்சம் அதிகமாக தேவை, பல வகைகளுக்கு பார்த்திங்கன்னா போரான் அதிகமாக, பூ பிடிக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா போரான் அதிகமாக தேவை. அப்போது அந்த பயிருக்கு தகுந்த மாதிரி அந்த சத்துக்களை அவங்க வந்து அதில் அதிகமாக வச்சுருப்பாங்க, அப்போ அதை வந்து எடுத்துக்கும். இப்போ உதாரணத்துக்கு பல வகைகளுக்கு இருக்கிற வாழை நுண்ணோட்ட சத்தை கொண்டு போய் கரும்புக்கு போட்டிங்கன்னா கேட்காது, ஏன்னா கரும்புக்கு வந்து ஃபெரஸ் இரும்பு சத்து தான் அதிகமாக தேவைப்படுது. அந்த மாதிரி அந்தந்த பயிருக்கு உண்டான நுண்ணோட்டங்களை அந்தந்த வடிவில் அததுக்கு கொடுத்திங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து. சரி, இப்போது ஒரு நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறைனா அது அந்த நுண்ணூட்டச்சத்து பயிர் எப்படி வெளிக்காட்டும், அதனுடைய பலன்கள், நுண்ணூட்டச்சத்துக்குடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பார்க்கலாம்.
இப்போது போரான் சத்து பற்றாக்குறை அப்படின்னா குருத்து விரியாமல் இருந்தால் அது போரான் பற்றாக்குறை, பிஞ்சு பூவு கொட்டுச்சுன்னா அதுவும் போரான் பற்றாக்குறை, அடுத்து காய் வந்து வெடித்து காணப்பட்டுச்சு மாம்பழம் இந்த மாதிரிலாம் காய் வெடித்து காணப்பட்டுச்சுன்னா அதுவும் போரான் சத்து பற்றாக்குறை. இப்போ பப்பாளி அன்சேஃபில் வரும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரவுண்ட் சேஃபில் இல்லாமல் செவ்வக வடிவில் கோணையாக மானலாக புளி புள்ளியாக போட்டு போட்டால் மேலே முட்லி முட்லியாக வந்தால் அதுவும் போரான் பற்றாக்குறை. நாலு வகையாக காட்டும், ஒன்று குருத்து விரியாமல் இருக்கும், பூ பிஞ்சு கொட்டுச்சுன்னா அது போரான், அதாவது அப்புறம் அன்சேஃபில் வர்றது அதுவும் போரான். இந்த மாதிரி மாற்றங்கள் வந்துச்சுன்னா அது வந்து போரான் சத்து பற்றாக்குறை. புரியுதுங்களா? அதுக்கு நம்ம தான் சொன்னோம் என்ன பயிருக்கு தேவையோ அந்த நுண்ணோட்டத்தை பொதுவாக வாங்கி கொடுக்கணும், போகிறோன்னா போகிறானையும் அதிகமாக கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுக்குறதா இருந்தாலும் அக்ரியில் கேட்டு எவ்வளோ கொடுக்கலான்னு பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தனியாக கொடுங்க. ரொம்ப பாதிப்பு இருந்தால் மட்டும் அப்படி கொடுங்க. அப்படி இல்லைன்னா பொதுவாக நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பேஸ்லேருந்து ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம்னு இந்த நுண்ணூட்ட கலவையை கொடுத்தீங்கனாவே ரிசல்ட் வந்து எந்த விதத்துலையும் உங்களுக்கு சோட போகாது. புரியுதுங்களா? ஜிங்க் இலைகள் சிறுத்து அடுக்கடுக்காக மட்டை அடுக்கடுக்காக வந்துச்சுன்னா இலைக்கு இலைக்கு கேப் இல்லை அப்படியே நெருக்கி 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 வந்துச்சுன்னா அது வந்து ஜிங்க்கு பற்றாக்குறை. அயன் இரும்பு சத்து ஃபெரஸ் பற்றாக்குறை. இப்போ கரும்பில் பார்த்திங்கன்னா வெளுத்து வெள்ளையாக இருக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து ஃபெரஸ் சல்பேட் பற்றாக்குறை. அதுக்கும் இந்த கரும்புனா கரும்பு நோட்டத்தை பொதுவாக கொடுத்தீங்கன்னா சரியாக போயிடும். அடுத்து வந்து காப்பர் பற்றாக்குறை. அந்த பயிரினுடைய நுனி பகுதி கருகிட்டு வந்துச்சு அப்படின்னா அது வந்து காப்பர் பற்றாக்குறை. பொதுவாக காப்பர் கீழே கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து எதிர்ப்பு திறன் பயிருக்கு உண்டான எதிர்ப்பு திறன் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி நுனி கருகி இருந்தால் அது வந்து காப்பர் பற்றாக்குறை. அடுத்து வந்து மேங்கனீஸ் பற்றாக்குறை. இலைகள் பகுதியில் திட்டு திட்டாக மஞ்சள் மஞ்சள் மஞ்சளாக இருக்கும். மெக்னீசியம் வேறு மேங்கனீஸ் வேறு. மெக்னீசியம் வந்தால் அந்த நரம்பு பகுதி மட்டும் மஞ்சளாக இருக்கும் பச்சையாக இருக்கும் மற்றதெல்லாம் மஞ்சள் ஆகும். மேங்கனீஸ் வந்து உங்களுக்கு குட்டு குட்டாக இருக்கும் குட்டு குட்டாக இருக்கும். அது வந்து மேங்கனீஸ் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இலை வந்து நல்லா பச்சையாக இருக்கிறதுனால ஒளிச்சேர்க்கை அதிகமாக எடுத்துகிட்டு பயிர் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு வந்து அந்த மேங்கனீஸ் வந்து உதவும். இன்னொரு முறை சொல்கிறேன், போரான் பத்தலை அப்படின்னா பூ உதிரும், காய்கள் வெடிக்கும், காய் அன்சேஃபில் இருந்தால் இது அப்புறம் குருத்து விரியாமல் இருக்கும். இது வந்து போரான் பற்றாக்குறை. ஜிங்க் பற்றாக்குறை அடுக்கு மட்டையாக வரும், இலைகள் சிறுத்து காணப்பட்டால் இது வந்து ஜிங்க் பற்றாக்குறை. ஃபெரஸ் வந்து வெளுத்து போய் காணப்படும். இரும்பு சத்துனா ஒரு கரும்புனா கரும்பில் அதிகமாக காட்டும், வெளுத்து போய் காணப்பட்டுச்சுன்னா அது வந்து இரும்பு சத்து பற்றாக்குறை. மேங்கனீஸ் வந்து குட்டு குட்டாக மஞ்சள் இலைகள் பார்த்திங்கன்னா குட்டு குட்டாக மஞ்சளில் இருந்தனா அது வந்து மேங்கனீஸ் பற்றாக்குறை. காப்பர் பற்றாக்குறை வந்து நுனிப்பகுதி நுனிப்பகுதி கருத்து இருந்தால் இது வந்து காப்பர் பற்றாக்குறை. புரியுதுங்களா? இந்த பற்றாக்குறை நீங்களே தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வைத்தியத்தை பண்ணுங்கள். இன்னொரு முறை சொல்கிறேன், கரும்புக்குன்னா கரும்பு நுண்ணோட்டம் கொடுங்க, தென்னைக்குனா தென்னை நுண்ணோட்டம் கொடுங்க, நெல்லுக்குனா நெல் நுண்ணோட்டம் கொடுங்க, வாழைக்குனா வாழை நுண்ணோட்டம் கொடுங்க, மஞ்சளுக்குனா மஞ்சள் நுண்ணோட்டம் கொடுங்க. ஒவ்வொரு பயிருக்கு இருக்குமா அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு இதாக புரிஞ்சுக்குங்க. இப்போ மண்ணுக்கடியில் கிழங்குக்குன்னு வச்சுக்கோங்க, கிழங்குக்குன்னா மஞ்சளுக்குன்னு ஒரு நுண்ணோடு வருதான், அதையே சேனக்கிழங்கு கொடுக்கலாம், அதையே குச்சிக்கிழங்கு கொடுக்கலாம், அதையே கேரட்டுக்கு கொடுக்கலாம், அதையே பீட்ரூட்டுக்கும் கொடுக்கலாம். மண்ணுக்கடியில் விளையிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே இனத்தை சேர்ந்ததுனால அதை கொடுத்துக்குங்க. இப்போ தென்னை நுண்ணோட்டம்னா தென்னைக்கு பாக்குக்கு இருக்கானா பாக்குக்கு தேட தேவையில்லை, தென்னை நுண்ணோட்டம் என்ன இருக்கோ அதே இனத்தை சேர்ந்ததுனால பாக்குக்கும் கொடுத்துக்கலாம். கரும்புக்கு கொடுக்குங்க, அப்போ குதிரை மசால் வேலி மசால் அந்த மாதிரி பயிர்களுக்கும் அந்த ஒரே இனத்தை சேர்ந்ததுனால அதுக்கு கொடுத்துக்குங்க. இப்போ வாழை நுண்ணோட்டத்தில் நம்ம எதுக்கெல்லாம் கொடுக்கலாம், தக்காளி கொடுக்கலாம், பப்பாளி கொடுக்கலாம், மற்ற எல்லா வகையான பல வகைகளுக்கும் அந்த வாழை நுண்ணோட்டத்தை கொடுத்துக்கலாம். எவ்வளோ கொடுக்கலாம், 10-10 கிலோ கொடுத்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 30 கிலோ, அதிகப்படியாக கரும்புக்கு 40 கிலோ, வாழைக்கு ஒரு 30 கிலோ அப்படி கொடுத்தாவே போதுமானது. இந்த சிம்டம்ஸ் எதுவுமே காட்டாத நம்மளுக்கு வந்து நல்ல விளைச்சலை வந்து கொடுக்கும். புரியுதுங்களா? அதுக்காக தான் பிரியாணி எந்த அளவுக்கு நம்ம உப்பு அதிகமாக போட்டாலும் அது வந்து வேஸ்ட்டாக போயிடும், அதே மாதிரி உப்பு போடலினாலும் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்காது. நுண்ணோட்டங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு பகுதி. புரியுதுங்களா? அதனால் எல்லா விவசாயிகளும் இனிமேல் வந்து நுண்ணூட்ட சத்துக்களை கொடுங்க. வெயில் காலங்களில் குறிப்பாக வந்து நீராவி போக்கு அதிகமாக ஏற்படும், அப்போ அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து அதிகமாக வெளியேறுதுன்னா அதை வந்து உங்கள் பயிர் காட்டும். அப்போ அதை வந்து அலட்சியமாக விட்டுறாதீங்க. அதில் வந்து ஃபோலியார் ஸ்ப்ரேன்ட்டுருக்கு, இலைவழி தெளிப்பான் இருக்குது, அதில் வேணால் பர்டிகுலராக ஒரு பிராண்டு சில பிராண்ட் இருக்குது, அதை நான் நீங்களே தெரிஞ்சு அந்த பிராண்டை வந்து பர்டிகுலராக வந்து ஜிங்க்னா ஜிங்க்னே தனியாக இருக்குது, அதை எத்தனை நம்ம கலந்து கொடுத்து சீக்கிரம் அந்த குறைகளை நிவர்த்தி செஞ்சு நீங்கள் வந்து பயிரை வந்து முழுமையாக நல்ல ரிசல்ட்டை கொண்டு வாங்க. மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை, தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சேரிக்கிளை இவன் செந்தில். நன்றி. நெல்லுக்கும் உமையுண்டு, நீருக்கும் நுரையுண்டு, பூவின் இதழிலும் புழுவுண்டு, என் பேச்சிலும் பிழையுண்டோ, இருந்தாலும் மன்னியுங்கள்.